இந்த இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் மத்தேயு 14:9-10. ராஜா துக்கம் அடைந்தான். ஆகினும் ஆணை நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணிவிட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏரோது தன்னுடைய சகோதரனின் மனைவி ஆகிய ஏரோதியாளை வைத்திருந்தான். இதை யோவான் ஸ்டானன் கண்டித்திருந்தான். எனவே அவனை கொலை செய்ய நினைத்தான். ஆனால் மக்களுக்கு பயந்து யோவானை காவலில் வைத்தான். ஏரோது தன்னுடைய பிறந்த நாளுக்கு நடனமாடிய மகளிடம் மிகவும் சந்தோஷத்தில் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று ஆணையிட்டு விட்டான். மகள் அம்மாவின் பேச்சை கேட்டு யோவானின் தலையை கேட்டாள். ராஜா துக்கமடைந்தாலும் ஆணையிட்ட ஒரே காரணத்தினாலே அதே அந்த கொடுமையான காரியத்தை செய்துவிட்டான். யோவான் ஸ்டானனின் தலையை பரிசாக கொடுத்து விட்டான். ஒரு மனிதன் உணர்ச்சி வசப்படும் போது எடுக்கிற முடிவு எப்பொழுதும் தப்பாகத்தான் இருக்கும். சந்தோஷமானாலும் சரி, கோபமானாலும் சரி, துக்கமானாலும் சரி, எந்த உணர்ச்சியின் போதும் எடுக்கிற முடிவு தவறாகத்தான் இருக்கும். இங்கு ஏரோது சந்தோஷத்தின் மிகுதியால் யோரோதியாளின் மகளுக்கு ஆணையிட்டு விட்டார். ஆணையை மீற முடியாமல் அவன் மக்களுக்கு பயந்த பிறகும் மகளுக்காக யோவான் ஸ்நானனின் தலையை பரிசாக கொடுத்து விட்டார். ஆனால் நாம் எப்பொழுதெல்லாம் ஆவியானவரின் இடைப்படுதலினால் முயற்சி எடுக்கிறோமோ அது மிகச் சரியான முடிவாக இருக்கும். உணர்ச்சி வசப்படும் போது, குழப்பமாக இருக்கும் போதும் தேவனிடம் முழுமையாக அந்த சூழ்நிலையை ஒப்படைத்து விட்டு ஆவியானவரை துணைக்கு அழைத்தோம் என்றால் நாம் எடுக்கும் முடிவு சரியானதாக இருக்கும். அது நமக்கு நன்மையாக முடியும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். பயங்கரமான கோபத்திலும் அதிகமான மகிழ்ச்சியிலும் எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் தாமதமாக நாம் முடிவெடுக்க வேண்டும். தேவன் உங்களை வழி நடத்துவார், ஜெயம் தருவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த இந்த வசனத்திற்காக நன்றி அப்பா. அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா. போகும்போதும் வரும்போதும் நீங்கள் பாதுகாத்தல்ல, உங்கள் கண்ணின் மணி போல் நீங்கள் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறமேக்காக நன்றி அப்பா. உள்ளங்கையும் நீங்கள் வரைந்து வைத்திருக்கீங்கப்பா. எங்களை தாங்குறீங்க ஏசப்பா, தப்பு விற்கிறீங்க ஏசப்பா, ஏந்துறீங்க எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்து அப்பா அந்த சூழ்நிலை எங்களை பாதிக்காதபடிக்கு உங்களுடைய சிறுகளின் நிழலில் வைத்து நீங்கள் எங்களை பாதுகாக்கிறீங்க. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஏறது மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும்போது தன்னுடைய மகளிடம் ஆணையிட்டு அப்பா அதை தவிர்க்க முடியாதபடிக்கு மக்களுக்கு பயந்த பிறகும் யோவானின் தலையை பரிசாக கொடுத்தார். ஏசப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா, மகிழ்ச்சியின் மிகுதியில் அவன் கொடுத்த ஆணையினால் அப்பா சுற்றி இருக்கிறவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து தன் மகளுக்கு கொடுத்த ஆணையின் பொருட்டும் அப்பா அவனால் அந்த முடிவை மாற்ற முடியாமல் இருந்ததுப்பா. அப்பா, எங்களுக்கு நீங்க இன்றைக்கு கற்றுத்தந்த விஷயத்திற்காக நன்றி அப்பா. அமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. மிகவும் சந்தோஷமாக இருக்கும் போதும் மிகவும் துக்கமாக இருக்கும் போது எந்த விதமான உணர்ச்சியின் மிகுதியிலும் நாங்கள் எந்த முடிவும் எடுக்காதபடிக்கு அப்பா நீங்கள் எங்களை காத்தருளுங்கப்பா. அமேன். எல்லா நேரங்களிலும் ஆவியானவரின் உதவி எங்களுக்கு இருப்பதாக. அமேன். அவருடைய வழிநடத்தலின் பேரில் அப்பா நாங்கள் முடிவுகள் எடுக்கணும் அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா நன்றி ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அப்பா ஒவ்வொன்றையும் நாங்கள் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. அது எங்கள் விருப்பத்தின் படி அல்லப்பா, உங்கள் விருப்பத்தில் நடக்கட்டும் அப்பா. அப்பொழுதுதான் அது எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்குங்கிறதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கும் ஏசப்பா. அப்பா, எங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் அப்பா நிறைவேறணும். நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நினைப்பதல்ல ஏசப்பா, நீங்கள் எங்களை குறித்து நினைப்பது நிறைவேறணும் அப்பா. நாங்கள் முழுவதுமாக ஒப்படைக்கிறோம் ஏசப்பா, உம்மிடம் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இன்று முழுவதும் ஏசப்பா நாங்கள் ஏதாவது தவறான முடிவுகள் எடுத்தால் அம்மேன் அதை எங்களுக்கு நன்மையாக மாற்ற அப்பா உமக்கு வல்லமை இருக்கிறதுங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம். அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. இன்றைய நாள் முழுவதும் ஏசப்பா நாங்கள் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. அப்பா, சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறமைக்காக நன்றி.
அம்மேன், எங்களுக்காக நீங்கள் யாவற்றையும் செய்து முடிக்கிறீங்கப்பா. எங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்கிறீங்கப்பா. குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தம் செய்யப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து இயேசப்பா, எங்களை நீங்கள் யுத்தம் செய்து எங்களுக்கு ஜெயத்தை நீங்கள் தருகிறமைக்காய் நன்றியப்பா. யுத்தமோ கர்த்தருடையதுப்பா. அம்மேன், ஸ்தோத்திர இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் சத்துருக்களுக்கு எதிராக எங்களுக்கு நீங்கள் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கீங்க இயேசப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி. அம்மேன், உச்சிதமான கோதுமையினாலும் அப்பா, கண்மலையின் தேனினாலும் எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திர இயேசப்பா. ஏதோ சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறதுக்காக நாங்கள் வரலப்பா. அம்மேன், எங்களுக்காக நீங்கள் குறித்து வைத்திருக்கிற திட்டம் அப்பா உச்சிதமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. மிக உயர்ந்த திட்டங்களை எங்களுக்காக வைத்திருக்கீங்க. அம்மேன், எங்களுடைய வாழ்க்கையை இயேசப்பா உம்முடைய நாமம் அப்பா மகிமைப்படும்படிக்கு பெரிய அளவில் அப்பா பேசப்படுகிறமைக்காய் நன்றி இயேசப்பா. அநேக ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு சாட்சியான வாழ்க்கையை நாங்கள் வாழப்போகிறமைக்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. அம்மேன், உங்கள் பிள்ளைகளை இயேசப்பா உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிற இயேசப்பா, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். அவங்களை குறித்து அப்பா நீங்கள் வைத்திருக்கிற எதிர்கால திட்டம் அப்பா அத்தனையும் நிறைவேறுவதாக. அவர்கள் எங்கள் பந்தியை சுற்றி ஒளிவ மர கண்டுகள் போல் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அம்மேன், எப்பொழுதுமே செழிப்பான மரமாகிய ஒளிவ மர கண்டுகள் போலப்பா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அம்மேன் நீங்கள் அவங்களை மாற்றுகிறமைக்காய் நன்றி இயேசப்பா. ஸ்தோத்திர இயேசப்பா. சில வேர்களுக்காக நீங்கள் செய்து முடித்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றியப்பா. ஒவ்வொன்றாக நினைவு கூறுகிறேன் இயேசப்பா, அதை நாங்கள் அசட்டையாக நினைக்கவில்லைப்பா. அம்மேன், எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் சாத்தனை தோற்கடித்து அப்பா எங்களை ஜெயம் கொண்டவர்களாக ஆக்கியிருக்கீங்க இயேசப்பா. உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி இருக்கீங்க இயேசப்பா. இனி எங்களுக்குள் வாழ்வது நீங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் நீங்கள் வாழ்றீங்கப்பா. அப்பா அந்த சரீரங்களில் எந்த நோய் கிருமியும் இருக்க முடியாதுப்பா. இந்த செகண்டே அதை அழிகிறதுப்பா. அம்மேன், ஸ்தோத்திர இயேசப்பா. எங்கள் நாமத்திலப்பா நாங்கள் கட்டளையிடுகிறோம். எங்கள் உடம்புக்குள் இருக்கிற அத்தனை நோயுக்கான அறிகுறிகளும் கிருமிகளும் இந்த செகண்டே அழிவதற்காக நன்றி அப்பா. அம்மேன், ஸ்தோத்திர இயேசப்பா. எங்களை சுற்றி இருக்கிற அத்தனை அப்பா பிரச்சனைகளும் இயேசப்பா இந்த செகண்டே அப்பா கலண்டு போகிறமைக்காய் நன்றி இயேசப்பா. கட்டுகள் அத்தனையும் அவிழ்க்கிறமைக்காய் நன்றி அப்பா. மூடின கதவுகள் அத்தனையும் திறக்கப்படுகிறமைக்காய் நன்றி இயேசப்பா. மனிதர்களின் கண்களில் தயவு கிடைக்கிறமைக்காய் நன்றி அப்பா. அம்மேன், ஸ்தோத்திர இயேசப்பா. எங்களோடு அப்பா நீங்கள் இருக்கும்போது அம்மேன் நாங்கள் பெரும்பான்மையாக உணர்கிறோம் இயேசப்பா. யார் வந்து எதிர்த்து நின்றாலும் அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் பயப்பட போகவில்லைப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் உங்களுக்கு. நீங்கள் அப்பா நீங்கள் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் தைரியத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறமைக்காய் நன்றி அப்பா. அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியமும் உள்ள ஆவி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்கள் தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடக்கும்போது இயேசப்பா இரவில் நெருப்பு தூணாகவும் பகலில் மேகஸ்தம்பமாகவும் அப்பா நீங்கள் அவங்களை வழி நடத்துனீங்களோ அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையிலப்பா நாங்கள் போகும்போது வரும்போது எல்லா நேரங்களிலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கணும் இயேசப்பா. ஆவியானவர் எங்களை வழி நடத்தணும். அம்மேன், ஸ்தோத்திர இயேசப்பா. எல்லா நேரங்களிலும் இயேசப்பா நீங்கள் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் உணரணும்ப்பா. உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நாங்கள் என்ன செய்யணும் என்ன பேசணும் எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது அப்பா எங்களுக்கு சுகமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய கட்டுகள் அப்பா அத்தனையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தருவதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் இருதயத்தையும் கிருபை நான் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.